விண்வெளிக்கு செல்ல 10 வகையான பயிற்சிகளை போலந்து நாட்டில் முடித்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி உதயகீர்த்திகா இந்தியாவுக்காக விண்வெளியில் பறப்பதே இலக்கு என தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தைச் சேர்ந்த மாணவி உதயகீர்த்திகா தனது தாய் தந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். 12ஆம் வகுப்பு படித்த மாணவி போலந்து நாட்டில் நடந்த விண்வெளி வீராங்கனை பயிற்சியை நிறைவு செய்துள்ளார். ககன்யான் திட்டத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக விண்வெளிக்கு செல்வதே தனது இலக்கு என்று பெருமிதம் கொள்கிறார். உக்ரைன்ல 4 இயர்ஸ் படிச்சு முடிச்சதும் அடுத்து வந்து போலண்ட்ல ட்ரைனிங் முடிச்சதும் ஸோ நிறைய பேருடைய ஹெல்ப்னால தான் அது வந்து சாத்தியமாச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து முதலா நம்மளுடைய மனிதர்களை வந்து சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்த இந்தியா இப்போ மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த ஒரு திட்டத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணி இந்தியாவுடைய முதல் பெண் விண்வெளி வீரர் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் இந்தியனா உருவாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனா முதல் பெண் இந்திய விண்வெளி வீரராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேனியில் தமிழ் வழி கல்வி படிப்பில் +2 வரை படித்துள்ள உதயகீர்த்திகாவின் தந்தை சிறுகதை எழுத்தாளராக உள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த உதயகீர்த்திகா +2 முடித்த பின் உக்ரைன் நாட்டில் உள்ள காக்யூ நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் என்கிற விண்வெளி பொறியியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். அதே பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு தேர்வில் 92.5% மதிப்பெண் பெற்று முதல் வகுப்பில் தேர்வாகியுள்ளார். ஸோ இந்த கனவுக்கு வந்து இப்போ 11வது பயிற்சியாக பைலட் ட்ரைனிங் நான் முடிக்கணும். ஸோ அதுக்காக நான் பார்க்குறப்ப தான் கனடா நாட்டில் இருக்கிற ஹார்ஸ் ஏர் அகாடமி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து எனக்கு அட்மிஷன் லெட்டர் கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கு நான் வருகிற ஏப்ரல் மாதத்தில் நான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஹோல் ஓவராக 50 லட்சம் வரைக்கும் எனக்கு தேவைகள் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்து அந்த விண்வெளி வீரர் கனவை இந்த ஒரு எளிய கிராமத்துலேருந்து வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் உதவினா நிறைய நல்ல உள்ளவங்க நிச்சயமாக இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எடுத்திருக்கிறேன். அதற்கு பின்பு போலந்து நாட்டிற்கு சென்று அனலாக் ஆஸ்ட்ரோநெட் ட்ரைனிங் சென்டரில் விண்வெளி வீரர்களுக்கான 10 வகையான பயிற்சிகளை மேற்கொண்டார். காற்று மண்டலத்தில் பயணித்தல், கடலுக்கு அடியில் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் நீந்துதல், விண்வெளியில் இருந்து பாராசூட் மூலம் குதித்தல், ராக்கெட்டில் பயணம் செய்தல் உள்ளிட்ட 10 பயிற்சிகளை முடித்து விண்வெளி வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தான் ஜெர்மனி நாட்டில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் அங்கு அவர்களின் அனுபவங்களை பெறப்போவதாகவும் தெரிவிக்கும் உதயகீர்த்திகா இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் சாதனை செய்ய போவதாக கூறுகிறார். இந்த முயற்சி சக்சஸ் ஆகிற பட்சத்தில் நிச்சயமா இந்தியால அடுத்து வருகிற மிஷன்ஸ்ல ஒரு விண்வெளி வீரரா இந்தியால இருந்து சென்று ஆராய்ச்சி செய்து நம்ம ஏழை எளிய ஜனங்கள் இன்னொன்று விண்வெளி வீரர் ஆகணும், இந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டியா நிச்சயமா நான் இருப்பேன் அப்படின்றதையும் என்னை போல ஸ்டூடெண்ட்ஸ் பண தேவையில கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கொள்றேன்.